வணக்கம். இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட பாடல்கள் பாடல்கள்லாம் ஏதோ சும்மா பாடிட்டு போய் நேற்று பாடினது இன்னைக்கு மறந்து போகிறது மாதிரிலாம் இல்லாமல் சுமார் 70 வருஷத்துக்கு 80 வருஷம் முன்னாடி பாடின பாட்டெலாம் இன்றைக்கி நமக்கு ஞாபகப்படுத்துகிறோன்னா ஒவ்வொரு பாட்டுமே அந்த மாதிரி வாழ்ந்து காட்டினார். உதாரணத்துக்கு வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் தலைவர் பாடுற மாதிரிலாம் பாட முடியாது. அது வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை நடத்தி காமிச்சது தலைவர். அவர் என்ன பாடினாரோ அது நடந்துச்சு. உண்மையிலேயே வந்து எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ ஒரு பாட்டு எப்படி அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் வீட்டு பிள்ளை அந்த படம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனையில் விழமாட்டார் அப்படின்னு சொல்கிற பாட்டு. அற்புதமான ஒரு லிரிக்ஸு, அற்புதமான ஒரு நடிப்பு, அற்புதமான கேமரா ஒளிப்பதிவு. அந்த வந்து நமக்கு அந்த காலத்தில் எல்லோரும் அந்த பாட்டை பாட ஆரம்பித்தாங்க. அது யார் வாயில் வந்தாலும் அந்த பாட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்ட்டு தான் பாட்டு வரும். ஏன்னா அந்த மாதிரி வாழணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்த என்ன சொல்கிறது அது வந்து ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு 1000 புக்கு படிக்கப்போம்ல அந்த 1000 புக்கு வந்து அந்த கருத்தை வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். நீங்கள் கேட்டு பாருங்களா அந்த பாட்டை, அவ்வளோ வந்து ரொம்ப அற்புதமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதே மாதிரி நான் வந்து எங்கள் தங்கத்தில் ஒன்று ஒரு பாட்டு இருக்கும், நான் செத்து போலச்சவன்டா எம்மனை பார்த்து சிரிச்சவன்டா அப்படின்னு. அது பாருங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் வந்து துப்பாக்கியில் சுட்டு அவர் செத்து பிழைச்சார். அதை வந்து அந்த பாட்டில் கொண்டிருப்பார். அதான் இது வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்ன மாதிரி ஏழைங்களுக்கு அது மாதிரி வந்து அவர் தமிழக முதல்வராகி அவர் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணார். இந்த படத்தில் நான் செத்து பிழைச்சவன்டானார். அதை பாருங்கள் அவர் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நிறையா பேர் சந்தேகப்பட்டிருக்காங்க. கடவுள் வந்து எப்படி தெரியும், கடவுள் இருக்காரா இல்லையா எப்படி தெரிய முடியும்? இப்போ தலைவர் இப்போ பாடினார், இது கூட நீங்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ நிறையா பேர் அது என்ன ஒரு டாபிக் வரும். இது வந்து அவர் வந்து அந்த பாட்டு பாடும்போது எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா தலைவர் குண்டடிப்பட்டாருன்னு எல்லார் வீட்லேயும் வந்து சமையல் பண்ணல, எல்லார் வீட்லேயும் வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஒரு அப்போ வந்து இந்த மாதிரி டிவி எதுவுமே கிடையாது, ஒரு அந்த பேப்பரில் வர்றது தான். அந்த பேப்பர் கடைகள்லாம் போய் பிச்சுட்டு வருவாங்க பேப்பரை. அந்த மாதிரி ஒரு என்ன நடக்குது, என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறக்காக ஊர் ஃபுல்லாக டீ கடை ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். டீ கடையில் ஒரு டீ கடையில் ஒரு பேப்பர் தான் இருக்கும். அந்த பேப்பரை வாங்கி அவனே ஒரு இங்கே வாங்குறேன்னா இங்கே 10 பேர் என்ன படிச்சுட்டு இருப்பாங்க என்ன அதுன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த அவர் சூடப்பட்டது வந்து பெருசாக பரவிச்சு. அதில் வந்து நான் செத்து பிழைச்சவன்டா எம்மனை பார்த்து சிரித்தவன்டானாரு. பாருங்கள் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சு சொன்னாரோ அதெல்லாம் நடந்துச்சு பாருங்கள். அதுதான் அப்புறம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, திருடாதே படத்தில் ஒரு பாட்டுது லிரிக்ஸு நான் வந்து கரெக்டாக பாடுறது பாடுறதில்ல. அதான் இதாக நயமாக பாடுறேன்னு தெரியல, சும்மா நான் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது சொல்லி காமிக்கிறேன். நான் ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டு வேணால் செஞ்சு காமிக்க முடியும், பாடி காமிக்க முடியாது. அதையும் வந்து நாட்டு மக்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு கருத்து பாடல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் வந்து சாராயம் குடிக்கிறதோ இல்லை கஞ்சா குடிக்கிறதோ, சில பெண் பிள்ளைங்க கூட ஸ்கூலில் வந்து நல்லா காட்டு பக்கமாகவோ இல்லை எங்கேயோ வந்து குடிச்சிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ரத்தம் கொதிக்குது, மனசுலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு வந்து அப்போமே வந்து நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு பாடினார். இவங்க தான் காலமே, இவங்க தான் வந்து எதிர்காலமே. இன்றைக்கி வந்து ஒரு சர்வே சொல்லுது, இன்னொரு 50 வருஷம் கழித்தா யாருக்குமே வந்து தம்பியோ தங்கச்சியோ இருக்க மாட்டாங்க, அண்ணன் இருக்க மாட்டாங்க, அக்கா இருக்க மாட்டாங்க, மாமா சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி இது மாதிரி எதுவுமே உறவுகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், இந்த மாதிரி போதை வஸ்துகள் வந்து சாப்பிட்றதுனாலையும், மற்றபடி வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எதாக இருக்கட்டும் சரி, ஏதோ இப்போ எல்லோரும் பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அவங்க தோசை கொடுத்துருப்பாங்க, அவங்க பொங்கல்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறனால வந்து தலைவர் பாடினது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பிங்கிறது. நிச்சயமாக அதை பார்க்குற உங்களை நம்பி தான் அந்த நாடு இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் 71 வயசு தாண்டி 72 ஆக போகுது. ஆனால் நீங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறக்காக தலைவர் பாடி வச்ச நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பிங்கிறது ஒரு பாட்டு. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடியிருப்பார், அது வந்து தர்மம் தலை காக்கும் தக்கச்சா மையத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு போட்டுவார். தாய் சொல்லை தட்டாதே படம் அது பார்த்திங்கன்னா வந்து அந்த வந்து மேலே லைட் அந்த அப்போ அந்த காலத்தில் வந்து வீடு பெருசாக இருக்கும். ஒரு நம்ம இப்போ ஒரு கிரவுண்டில் வீடு கட்டினா ஒரு கிரவுண்டில் மட்டும் சும்மா ஒரு ஆள் இருக்கும், அந்த ஆள் வந்து ஒரு லைட்டு இருக்கும், அந்த லைட்டை எலி கட் பண்ணிடும், உட்காந்துருப்பார் கரெக்டாக வந்து அப்புறம் தப்பிச்சிருப்பார். அதை அதுக்காக அந்த பாட்டை எழுதின மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவர் நடந்தது தர்மம் கொடுத்தா என்னென்னலாம் நல்லது நடக்குங்கிறதுக்காக பாடின பாட்டு. ஒரு மனிதர் பாருங்கள், சண்டை காட்சியாக இருக்கட்டும்,
வசனமாக இருக்கட்டும் பாடலாக இருக்கட்டும் மக்களை திருத்தணுங்கிற ஒரே நோக்கத்தில் எழுதின அந்த பாட்டு தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காய்க்கும்னு தர்மம் பண்ணுங்கள் எல்லாரும் தர்மம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன் அவர் மனிதனுக்கு மட்டும் தான் கொடுக்க தெரியும், மற்ற எல்லாம் எடுத்து தான் சாப்பிடுவாங்க, மனிதன் கொடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. அது மாதிரி அந்த காலத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மனச்சம்பல் மக்கள் திலகம் அவர் சொன்னது தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குறவர்கள் வந்து தர்மம் எவ்வளவு பண்ணுறது எல்லாத்துலேயுமே தர்மம்னா காசு தான் கொடுக்கணும் இல்லை, அன்பா ஒருத்தரை பார்த்து பேசினா கூட அது ஒரு தர்மம் தான், பாசமாக பழகினா கூட ஒரு தர்மம் தான், துரோகம் இல்லாமல் நீங்கள் பழகினாலும் அதுவும் ஒரு தர்மம் தான். ஆக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு தர்மம் தான். அது கடவுள் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதனால் அந்த தர்மத்தை வந்து எப்பவும் காக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு ஒரு பாட்டு பார்த்துங்க. என்ன நடந்தாலும் சரி கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை வந்து இறைவன் ஒருத்தர் இருக்கார் காப்பார், உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அவர் காப்பார் அப்படிங்கிறது தான் என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையிலும் கருத்துக்கள் அவ்வளோ அம்சமான கருத்துக்களாக இருக்கும். அந்த கருத்துக்கள் பார்க்கப்போ நீங்கள் அதை கேட்க கேட்க நல்லவன் ஆகிடுவீங்க. ஒரு ரொம்ப கெட்டவனை கொண்டு போட்டு கூட அந்த பாட்டை பத்து வாட்டி போட்டால் அவன் என்னடா அது வாழ்க்கை இதெல்லாம் ஒரு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டு வந்து கருத்தான பாட்டு, அவர் பாடுற பாட்டு அவர் பேசுகிற டைலாக்கு அவர் அவர் வந்து படம் நடித்தார் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருந்தாருங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்றைக்கு வரைக்கும் இல்லை இன்னும் பல நூற்றாண்டானாலும் அந்த பல்கலைக்கழகத்தை யாரும் அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டை அவர் வந்து பாடியிருக்காரு. அப்போ ஜாலி பார்த்தீங்கன்னா நெஞ்ச மூண்டு நேர்மை கொண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. பாருங்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டால் கூட நீ பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு உனக்கு வந்து நேரம் வந்தோடனே நீ உன்னை ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து தூக்கிடுவோம், உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துலையும் வந்து தொய்வாக இருந்துடக்கூடாது. ஐயோ அவ்வளோதானே லைஃப் போச்சா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீ நெஞ்சம் நல்ல நெஞ்சமாக இருந்தாக்க நேர்மையாக இருந்தாக்க உனக்கு ஒரு காலம் வந்தே தீரும், நீ வெற்றி பெற்றே தீர்வாங்கிறத அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். அதாவது அது வந்து என்னென்ன படம் என்னென்னில் வந்து அந்த பாட்டு வந்து மக்களுக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. அது எனக்கு என்னமோ அது வந்து இவங்கெல்லாம் மனித பிறவியாக இருக்கவே முடியாது, தெய்வ பிறவியாக இருந்தால் மட்டும்தான். பாடல்கள் கூட அவங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக அற்புதமாக ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதை கேட்கும்போது நான் வந்து ரொம்ப பாட்டை கேட்குற மாதிரியே சண்டையை தான் பார்ப்பேன். பொதுவாக டிவிலாம் பார்த்த கூட பாட்டை ஓடி சண்டை தான் பார்ப்பேன். ஆனால் அப்போல்லாம் எம்ஜிஆர் பாட்டை அவ்வளோ விரும்பி பார்ப்போம் நாங்கள். பாட்டு அவ்வளோ வந்து ஒரு பாட்டு வந்து அப்படி நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு அப்படி வரும். அதே மாதிரி வந்து பாருங்க வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை தேடி வந்து தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும், தேடி வந்த மாப்பிள்ளைங்கிற படத்தில் அந்த பாட்டு ஓப்பனிங் பாட்டு. அந்த பாட்டை பார்க்கும்போது வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பிறகு அவங்க அம்மாவுக்கிட்ட பாடுவார், தாயை மதிக்கிறவர். அதாவது ஒரு அம்மாவுக்கு நிகர் உலகத்தில் யாருமே இல்லை, உலகத்தில் கடவுள் கூட அப்புறம் தான். அந்த அம்மாவை மதிக்கணுங்கிறத அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். அவங்க காலில் விழுந்து அவங்ககிட்ட விளையாடி ஒரு சின்ன பிள்ளையை விளையாடி அவர்கிட்ட என்னென்னலாமோ சொல்லி அந்த பாட்டை பாடியிருப்பார். அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கே தெரியும் ஓகோ நம்ம அம்மாவை மதிக்கணும்ல தாயை மதிக்கணும்ல அப்படின்னு நினைக்கும். நினைக்கிறது ஒரு தாய் பாசத்துக்காக ஒரு பாடின பாட்டு, திருடக்கூடாதுங்கிறது ஒரு பாட்டு, நெஞ்சமுண்டு நேர்மண்டு அப்படி வாழணுங்கிறது, செத்து பிழைச்ச வேண்டாங்கிறதுக்கு பாட்டு, ஒவ்வொரு இதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தத்தோடு வச்சு அவர் வந்து வந்து ஒரு நான் ஆணையிட்டால் நடந்து விட்டால் பாருங்கள் அது அவர் சொன்னார், ஆணையிட்டார் நடந்துச்சு நாடு இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மிக மிக ஒரு அற்புதமான மனிதர் சித்தர்னு கூட சொல்லலாம். அவரை இப்போ கடவுளாயிட்டார் அவ்வளோதான். மனிதர் வந்து 84 லட்சம் பிறவி மொத்தம் பிறவி, ஆடு மாடு கோழி புழு பூச்சி வண்டு தேங்காய் அதெல்லாம் 84 லட்சம் பிறவி. அந்த 84 லட்சம் பிறவியில் லாஸ்ட்டு பிறவி மனித பிறவி. இந்த மனித பிறவிக்கு அப்புறம் சித்தர் அப்புறம் தேவர் இந்த மாதிரி மேலே மேலே போயிட்டுருக்குது. அந்த பிறவியில் இவர் வந்து மனித பிறவிலேருந்து கடவுள் பிறவியாக போயிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி இந்த அர்த்தம் எல்லாமே அழகாக தெளிவாக மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க தான் என்னோட இது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு அர்த்தம். அம்மாவுக்கு சொன்னார் நல்ல பிள்ளையாக இருக்கணுங்கிறாரு, இது மாதிரி எல்லாம் சொன்னார். அதே எல்லாம் முடிச்சுட்டு நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படின்னாரு.
இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் நினச்சதை நடத்தி காமிப்பேன்டா அப்படின்னு சவால் விட்டாரியா. சவால் விட்டு சொல்ல முடியுமா? அவர் சாதா அவர் வந்து ஒரு நடிகராக இருந்து அதை சவால் விட்டுறார். உலகத்திலே வந்து ஒரு நடிகர் வந்து முதலமைச்சரானது நம்ம நாட்டில் அவர் தான். அமெரிக்காவில் ஒருத்தர் ஆனார். ஆனால் அது அப்புறம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறுகிய காலத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் வந்து நினைத்ததே நடத்திய முடிப்போங்கிறது. இது எல்லாமே என்ன வட்டம் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இப்போவுமே நான் இப்போ சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ஓரளவு தலைவர் வந்து பாடல் பாடி எல்லாரையும் நல்லா வச்சுட்டு அதை நடத்தியும் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நிறைவாக சொன்னதை தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு ஒரு வசனத்துலேயும் ஒரு அர்த்தம். இவர் வந்து அப்போ சொன்ன மாதிரி இப்பவும் சொல்கிறேன், அவர் மிக மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு நடமாடும் பல்கலைக்கழகங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம், அவர் படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிக்க மகிழ்ச்சி.